வென்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம் குருஜி நேரத்தில் உங்களை வார வாரம் சந்திக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜோதிட சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் நம்மளுடைய பிரபல ஜோதிடர் ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் வார வாரம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே எளிமையான முறையில் வந்து இருக்காரு அந்த வகையில் இனிக்கும் நம்மளுடைய அரங்கத்தில் உங்களுக்காகவே காத்துட்ருக்காரு நம்மளுடைய குருஜி ஐயா ஃபஸ்ட்டு அவரை வெல்கம் பண்ணிடறேன் வணக்கம் குருஜி உலகம் முழுக்க பரவியிருக்கும் விண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் குருஜி இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் தொடங்க எல்லார்கிட்டேயும் ஒரு பாசிட்டிவ் இருந்தது வேற லெவல்ல ரெண்டாயிரத்தி இருபது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புரட்டி போடுற மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்து போச்சு அதையும் தாண்டி இப்ப எங்களுக்குள்ள ஒரே ஒரு ஏக்கம் மட்டும் இந்த ராகு கேது பயிற்சின்னு ஒரு விஷயம் நடக்க போகுது அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சோ எல்லா ராசிகளுக்கும் இந்த ராகு கேது வரப்போற ராகு கேது பயிற்சி வந்து எப்படி இருக்கும் ஆமா வருகின்ற அதாவது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற இருக்கின்ற பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றைய ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சிக்கு பிறகு அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வருட கிர கிரகங்கள்னு சொல்லுவோம் குருவும் ராகுவும் ராகு கேதுக்கள் ஒரே கிரகம் தானே குரு ராகு கேது சனிப்பயிற்சி இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளவ சனிப்பயிற்சி வரும் ஒன்றரை ராகு ராகுகேது பயிற்சி வரும் ஒரு வருஷத்துக்குள்ளவ குரு பயிற்சி வரும் இதில் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற இரண்டாவது பயிற்சியான ராகுகேது பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி தமிழ்நாட்டில் மரபு ரீதியாக அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் கோவிலில் கும்பிட்றாங்க உலகம் முழுக்க வாக்கிய பஞ்சாங்கம் ஒழிக்கப்பட்டு விட்டது நம்முடைய அண்டை மாநிலங்களில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே வாக்கியப்படி வந்து இந்த வாக்கியப்படி கொண்டாடப்படுகிறது இல்லை வாக்கியப்படி கடைப்பிடிப்பது இல்லை ஆயினும் பூனைக்கு யார் மணிகட்டுவது அப்படிங்கிற அமைப்பில் வந்து கோவில் இன்னும் கடைபிடிக்கப்படுகின்ற தவறான வாக்கிய பஞ்சாங்க அமைப்பின்படி நாளை கழிச்சு ஒன்றாம் தேதி வந்து ராகுது பயிற்சி நடக்குது ஆனால் உண்மையில் இருபத்தி திருக்கணிதப்படி இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கின்ற ராகு கேது பயிற்சி தான் சரியானதாக இருக்கும் ஏன்னால் வந்து அந்த வாக்கியம் திருக்கணிதத்தில் வந்து வாக்கியத்தின் பக்கம் பிழை இருக்கிறது தவறு இருக்கிறது திருக்கணிதமே சரியானதுன்றதை நிரூபிக்க கூடியது கூட அந்த கிரகண அமைப்புகள் தான் அதாவது ராகுவும் கேதுவும் சூரிய சந்திரர்களை பீடிக்கும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது திருக்கணிதப்படியே சரியாக வருகிறது வாக்கிய பஞ்சாங்கங்கள் வெளியிடுகின்ற கிரகண நேரம் கூட திருக்கணிதத்தை காப்பியடித்தது தான் அப்படின்றத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் ஆகவே இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து திருக்கணிதத்தை வந்து சரியான ஒன்று அப்படின்னு நிரூபிக்கின்ற ஒரு அமைப்பு ஆகவே வந்து ஜோதிடத்தின்பால் அதிகமான ஆர்வம் ஈடுபாடு நம்பிக்கை உள்ளவர்கள் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கோவில்களுக்கு சென்று ராகு கேதுக்களுடைய வழிபாட்டுகளை மேற்ப மேற்படுத்துகிறது மேற்கொள்வது நல்லது சரி அதே நேரத்தில் வந்து பன்னிரெண்டு ராசிகளில் வந்து யார் யாருக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா மொத்தமாகவே வந்து இன்னும் ஒன்று சொல்லிடுறேன் அதாவது ராகு கெதுக்கள் அவங்களுக்கு நல்ல வீடுன்னு சொல்லப்படுகிறது ரிஷப விருச்சிக வீடுகள் தான் பொதுவாக ராகுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய வீடு ரிஷப வீடு பன்னிரெண்டு ராசிகளில் பன்னிரெண்டு வீடுகள்னு சொல்கிறோம் இல்லையா பன்னிரெண்டு ராசி வீடுகள்னு சொல்கிறோம் அந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை தரக்கூடியவை அந்த அமைப்பில் ராகு வந்து மிக நல்ல பலன்களை த தரக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்த்தா ரிஷப வீட்டில் அவர் இருக்கும்போது மட்டும்தான் அவர் வந்து ரொம்ப நல்ல பலன்களை தருவார் அதே மாதிரி கேதுவும் விருச்சிக வீட்டில் இருக்கும்போது ராகுவும் கேதுவும் எதிரெதிர் கிரகங்கள் ரெண்டுமே வந்து ஒரு பாம்போட தலை ஒரு பாம்போட வால் அப்படின்னு உருவாக்கப்படுத்தப்பட்டு இருப்பதற்கான காரணமே வந்து எதிர் எதிர் நிலைகளில் இருக்கிறவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி நேருக்கு நேரம் எதிர் எதிரில் இருக்கக்கூடியது ஒன்று நல்லதை செய்தால் ஒன்று கெட்டதை செய்யும் அப்படிங்கிற அமைப்பில் வந்து இந்த அதற்கு விதிவிலக்காக ஒரே ஒரு நிலையில் மட்டும் எப்போது ராகு விருச்சிகத்தில் ராகு வந்து ரிஷபத்தில் கேது வந்து விருச்சிகத்தில் இருக்கிறாரோ அப்போது இருவருமே நல்ல பலன்களை மட்டுமே செய்வார்கள் அப்படிங்கிற விதி அது வந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படியே வரும்போது அந்த சர்க்கிளில் வருவாங்க இப்போ இந்த முறை பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக மக்கள் அனைவருக்குமே நல்லது செய்யக்கூடிய ரிஷப வீட்டில் ராகுவும் விருச்சிக வீட்டில் கேதுவும் வருகிறார்கள் ஆகவே ஒரு ராகு கேதுவோட பொது பலன் அப்படின்னு பார்த்துட்டா இது வரைக்கும் பண விஷயங்கள் இந்த இப்போ ஒரு கொரோனா வந்துடுச்சு உலகம் முழுக்க ஒரு பொருளாதார தட்டுப்பாட்டில் கடுமையான பிரச்சனைகள் இருக்குது சென்ற ஒன்றரை ஒன்றரை ஆண்டு காலமாக ராகு இருந்த மிதுன வீடு முற்றிலும் அவருக்கு ஆகாத ஒரு வீடு அந்த அமைப்பில் இருந்து மிக நல்ல வீட்டிற்கு ராகு வருகிறார் ரிஷப வீடுன்றது இயற்கை சுபரான சுக்கரனுடைய வீடு ரிஷபராகு நல்லவன் அப்படிங்கிறத என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் என் என்கிட்ட வந்து கேட்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆக ரிஷபராகு நல்லவன் அப்படிங்கிற முறையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு ரிஷப வீட்டில் ராகுவும் விருச்சிக வீட்டில் கேதுவும் இருக்கின்ற ஒரு காரணத்தினால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இதுவரை இருந்து வந்த அத்தனை தட்டுப்பாடும் உலகம் முழுக்க இருந்து வந்த ஒரு தட்டுப்பாடு தட்டுப்பாடு தொழில் தட்டுப்பாடு வேலை தட்டுப்பாடு எல்லாம் நீங்க தான் செய்யும் அதற்காக இந்த ராகுவால் தான் கொரோனா வந்தது அதனாலதான் போகுது அப்படின்லாம் சொல்றதுக்காக அந்த அமைப்புகள் இல்லை அது உலகில் ஜோதிட விதிப்படி வேறு அமைப்புகள் ஆகவே இந்த ரிஷப வீடுல ராகு வர்றது ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்லது தான் செய்யும் அடுத்து தனித்தனியாக பார்க்க போனா மேஷ ராசிக்கு வந்து ரெண்டுல ராகு வர்றார் எட்டுல கேது வருது இந்த அமைப்பில் வந்து எட்டுல கேது வர்றதுனால கொஞ்சம் பயமா எட்டாம் இடம்ன்றதுனாலே ஒரு பயம் இல்லையா எட்டில் வந்து புதனை தவிர வேறு எந்த கிரகங்களில் இருந்தாலும் ஒரு பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை கொடுத்துரும் ஆயினும் இங்கே மேசராசிக்கு எட்டில் வருகின்ற கேது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயின் இன்னொரு வீட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக கடுதல்களை செய்ய மாட்டார் அதே போல தன வீட்டில் ரெண்டாம் வீட்டில் வருகின்ற ராகு வந்து நிச்சயமாக சுக்கரனை அப்படியே பிரதிபலிப்பாருன்றதுனால சென்ற ஒன்றரை ஆண்டு காலமாக மேஷராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் இருந்ததை விட இப்போ சகோதையராக வந்து நல்ல பண வரவை கொடுப்பார் குடும்பத்தில் வந்து சில கருத்து வெற்றுமைகள் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சண்டே சச்சரவு கூட சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் பண விஷயங்களில் ராகு வந்து இந்த இதில் வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார் ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த இந்த ரெண்டு எட்டில் வர்ற ராகு கேதுக்கள் நிச்சயமாக கெடுதல்களை செய்ய மாட்டார்கள் அடுத்து ரிஷபராசி இதுவரைக்கும் இதுவரைக்கும் ரெண்டு எட்டில் வந்து ஒரு சரியில்லாத மிதன வீட்டில் இருந்து உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கெடுத்துக்கொண்டிருந்தார் ராகு ரெண்டாவது ஏற்கனவே வந்து ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு வரை அந்த ராகுவோடு சேர்ந்து அஷ்டமசனியும் ரிஷபராசிக்காரர்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தது உங்களுடைய ரிஷபராசிக்காரர்களுடைய ராசி வந்து அந்த வீடு வந்து ராகுவிற்கு மிக பிடித்த வீடு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஜென்மத்திலும் ஏழிலும் வருகின்ற ராகு கெதுக்கள் ரிஷபத்திற்கு கெடுதல்களை செய்ய போறதில்லை மாறாக வேறு விதமான சுக்கரனைப் போலவே பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பு அதுதான் நான் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே சொன்னேன் ரிஷப வீடு நல்ல வீடு அவருக்கு பிடிக்கும் பனிரெண்டு வீடுகளிலேயும் ஒரே மாதிரியான பலன்களை ராகு செய்யறதில்லை நான் சொல்லுவது கொஞ்சம் நுணுக்கமான மேம்போக்காக பார்க்கும்போது லக்னத்து ராசியிலேயே வந்து ராகு கேதுகள் தெரிஞ்சாலும் உங்களுடைய மனம் தெளிவு அத்தனையுமே அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் ராசிக்காரர்களுக்கு இருக்குமே தவிர எந்த ஒரு அமைப்பிலையும் வந்து கண்டிப்பாக வந்து தீமைகள் இருக்காது அதிலும் குறிப்பாக சொல்லப்போனா ராகு உங்களுக்கு நன்மையை செய்கின்ற கிரகம் ஆகவே ராகு கேது பயிற்சி ஒன்று ஏழில் வருது மிகவும் நன்மையான ஒன்று ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பு நடக்க போது ராசிக்காரர்கள் ரொம்ப பெரிய நல்ல அமைப்பில் இருக்க

நிம்மதியாக புத்துணர்ச்சியாக இருப்பீங்க இப்போது இருக்கின்ற அஷ்டமச்சனி அமைப்பு கூட வந்து ராகு ராகதுவால் வந்து ஒரு பாதுகாக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது ஆகவே பனிரெண்டு ராசிகளில் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகவும் மேன்மையான பலன்கள் கேதுகளால் இருக்கும் கடகராசி கடகராசிக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு அதாவது ஐந்து பதினொன்று மூன்று ஆறு பதினொன்றில் ராகு வந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வருவார் அந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வருகின்ற நல்ல நிலைமை வந்து கடகராசிக்காரர்களுக்கு முறை வந்திருக்கு ராகு பதினோராம் இடத்துல வரும்போது மறைமுகமான தனலாபம் அனைத்து விதங்களிலும் காரிய வெற்றி என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் விஷயங்களும் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால இம்முறை ஐந்து பதினொன்றாம் இடங்களில் வருகின்ற கடகராசிக்கு வந்து பிள்ளைகளால் நல்ல லாபம் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்கள் அதிர்ஷ்டம் செயல்படுதல் இதுவரைக்கும் தோல்வி மனப்பான்மையில் இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களும் பதினொன்றாம் இடத்து ராகுவால வந்து எல்லா விதத்திலையும் நன்ற நல்ல ஒரு பலன்களை தான் அடைவீங்க குறிப்பாக அந்நிய மத நண்பர்கள் வேறுமொழி போகிறது வெளிநாடு போகிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறது வெளிநாட்டு பிரச்சனைகளில் வந்து சக்சஸ் ஆகிறது வெளிநாட்டு நண்பர்கள் அந்நிய மத நண்பர்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ நண்பர்கள் பிற மதக்காரர்களுக்கு வந்து இந்து மதத்தால் வந்து ஒரு நல்ல நன்மைகள் போன்ற விஷயங்களை பதினொன்றாம் இடத்தை ராகு செய்வார் ஆகவே இந்த ஒன்றரை ஆண்டு காலம் கடகராசியை அசைக்க முடியாத ஒரு அளவுக்கு ராகு இது பயிற்சிகள் செய்யும் அடுத்து சிம்மம் இப்போது நல்ல இடம்னு சொல்லப்பட்ட பதினொன்றாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்திற்கு ராகு போகிறார் கேதுவுக்கு வந்து நாலாம் இடத்துல வர்றார் இந்த ரிஷப விருச்சிக அமைப்பில் வந்து கெடுதல்களை செய்ய மாட்டார் அப்படின்றது சிம்மத்திற்கு பொருந்தும் அதே நேரத்தில் சிம்மத்திற்கு ஆறு ஐந்தில் நல்ல கிரகங்கள் இருக்கிறது சிம்மத்திற்கு ஆறாம் இடத்தில் இப்போ சனி இருக்கிறதுனால எந்த ஒரு அமைப்பிலும் இன்னொரு மூன்று வருடத்திற்கு சிம்மத்தை அசைக்க முடியாத ஒரு நிலமை இருக்கும் தொழில் துறைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதாவது நல்ல வேலைக்காரர்கள் அமையாதது கொடுத்த பணத்தில் சிக்கல்கள் கொள்முதலில் சிக்கல்கள் வேலையில் வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நிலைமை அலுவலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த அமைப்புகள் மட்டும்தான் ராகு கொடுப்பார் ஒரு வேலையில் வந்து ஒரு கவனத்தை செலுத்த முடியாத ஒரு சூழலை வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் ஆனால் மற்ற கிரகங்கள் வந்து ரொம்ப வலுவாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் நான்கு பத்தாம் இடங்களில் இருக்கும்போது அந்த நான்காம் இடத்தில் வந்து வண்டி வாகனம் போன்றவைகளில் செலவுகள் அதிகமாக உருவாக வைக்கும் ஆகவே ஜீவன அமைப்புகளை விட வருமானத்தை விட வந்து செலவுகள் அதிகமாக இந்த ராகு கேது பேச்சில் இருக்கும் ஆனாலும் வருமானத்திற்கு கடன் வாங்கக்கூடிய தேவையில்லாத அளவுக்கு சனி ஆறில் இருக்கிறதுனால நிச்சயமாக வருமானம் வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதனால் அதை சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு பெரிய துன்பங்கள் எதையும் நிச்சயமாக கொடுத்து விட போவது இல்லை அடுத்து கன்னி கன்னிக்கு மூன்றாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் வர்றார் மூன்று ஆறு பதினொன்று எப்போதுமே ராகு கெதுகளுக்கு மிக உயர்ந்த நிலைமை அதுலேயும் விருச்சிக கேதுன்றவர் மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம் அது இன்னொன்று இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை வியாபாரம் போன்ற எந்த இதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத நிலைமை அர்த்தாசிரம சென்னையாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் அவங்க தொழில் அத்தனையும் கெடுத்துட்டார் அத்தனை அமைப்புகளையும் மீ நீக்கி ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்பை வந்து ராகு கெதுக்கள் செய்யும் மனசில் ஒரு உ உறுதி வரும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் எதிலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு

மொத்தத்தில் இந்த மூன்றாம் இடத்துல வர்றதுனால ராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லா கண்ணிராசிக்காரங்களும் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகே அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து வழக்கு சாதகமாகி எல்லா விஷயங்களையும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்க போறீங்க அடுத்து துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு எட்டில் வருகிறது மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு கெடுதலான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் எட்டாம் இடத்துல ராக இருக்கிறார் எட்டு நாளே நம்ம பயப்பட்ருவோமே ஆனாலும் துலாம் ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் சுக்கரனுடைய நல்ல வீட்டில் ரிஷப வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய யோகம் ஆகவே இந்த அமைப்பின் மூலமாக தூர இடங்களால் லாபம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள் ஒரு பிஆர் பெர்மனண்ட் ரெசிடென்ட் கிடைக்காதவங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த தடவை துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் வரப்போது விருச்சிக வீட்டில் கேது இருக்கிறது

வகையிலும் நம்ம நமக்கு முன்னாடி வந்து மண்டி போட்டு இருக்கக்கூடிய நிலைமை வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வருது கடந்த மூன்று வருஷங்களாகவே தனுசு ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை ஜென்மச்சென்னையின் காரணத்தினால ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூன்று வருடமும் நன்றாக எந்தவித அமைப்பிலும் சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் மனத்தாங்கல்களுடன் மன கஷ்டத்துடன் குறிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கடுமையான அமைப்பில் இருந்தீங்க அவர்கள் அனைவருக்குமே இந்த ராகு எது பேச்சு மிகப்பெரிய நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் வர்றார் ஆகவே இந்த உபயராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நான்கு மூலையிலும் இருக்கின்ற மீனம் மிதுனம் தனுசு கண்ணி இந்த நான்கு அமைப்புகளுக்குமே அவர் ஆறு பன்னிரெண்டு போன்ற அமைப்புகள் மூன்று ஆறு பன்னெண்டு போன்ற அமைப்புகளில் வருதுனால மிகப்பெரிய நல்ல அமைப்பை செய்வார் ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் அடுத்த வருஷம் இதே நேரம் நிச்சயமாக உங்களை உணர்வீர்கள் இந்த ராகு கேது எத்தகைய நன்மையை செய்திருக்கிறது நமக்கு அப்படின்ட்டு பொதுவாக அனைத்திலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றியை மட்டுமே தரக்கூடிய பயிற்சியாக இந்த ராகுக்கேது இருக்கும் அடுத்து மகரம் மகர ராசி போது ஜென்மச்சனியின் காரணமாக மிக கடுமையான ஒரு இருக்குது குறிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உங்களில் தான் உத்திராட நட்சத்திரம் மூன்று பாதம் வருகிறது அப்போ உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே கடுமையாக சென்ற நவம்பரிலிருந்து கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க ராசியில இருந்தாலும் சரி மகர ராசியில் இருந்தாலும் சரி உத்திராடம் நட்சத்திரத்திலேயே தற்போது சனி போய் கொண்டிருப்பதால் சென்ற நவம்பர் முதல் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினொன்றாம் இடத்தில் வருகின்ற கேது வந்து கொஞ்சம் மன ஆறுதலை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்து பதினொன்றாம் இடங்களில் வரக்கூடிய ராகு கேதுகள் வந்து எப்பவுமே பதினொன்றாம் இடம் லாபத்தை தரக்கூடிய அமைப்புன்றதுனால தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகளில் ஒரு நிம்மதியை கொடுப்பார் அதே நேரத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பனி பள்ளி கல்வி அந்த மாதிரி பள்ளி வயதில் கல்லூரி வயதில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளால் வந்து சில மன கஷ்டங்களை கொடுப்பாரு எப்படியும் நம்ம குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்காம அல்லது குழந்தைகளுக்கு தான் கல்வியிலேயே ரொம்ப தடை இருக்கே குழந்தைகள் குழந்தைகளுக்கு தேவையானது செய்து கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு மன கஷ்டத்தை கண்டிப்பாக ராசிக்கு கொடுப்பாரு அவர்களுக்கு ச சரியான கல்லூரிகள் கிடைக்காம இருக்கலாம் பள்ளி கிடைக்காம இருக்கலாம் எல்லா விதமான அமைப்புகளையும் வந்து ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் மூலமான மன வருத்தம் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும்தான் அந்த ஒரு வருஷத்துக்கு பெரிய அமைப்பு அதே நேரத்தில் எல்லை மீறி எதுவும் போயிடுமா அப்படின்னு

தமிழுக்குள்ள இருக்கின்ற உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வயது தகுதி அனு அனுபவத்திற்கு ஏற்ற போல இருப்பிடத்திற்கு ஏற்ற போல நிச்சயமாக நன்றாக இல்லை அவர்கள் அனைவருமே நவம்பருக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இருப்பீங்க அடுத்த திருவோண நட்சத்திரத்திலேயே இந்த இந்த ராகு வந்து வந்து ஐந்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கும்போது அந்த சனி திருவண நட்சத்திரத்துக்கு போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை இந்த மகர ராசிக்கு கொடுக்கும் இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஆயினும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய இந்த குறுப்பெயர்ச்சி நவம்பர் பதிமூன்றாம் தேதி வருகின்ற குறுப்பெயர்ச்சி முதல் சனியோடு குரு சேருவதால் இனிமேல் தொல்லைகள் இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு போகிறதுக்கு இந்த ராகுக்கேதி பயிற்சி வந்து சில சில நல்ல விஷயங்களை தான் செய்யும் ஆகவே பதினொன்றாம் இடத்தில் கேது வர்றதுனால ஒரு நன்மைகளை மட்டும்தான் அங்கே மகராசிக்கு செய்மை

மேலதிகாரி இந்த மேலதிகாரி அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரியான வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் டார்கெட்ல போய் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே என்ன டார்கெட் இல்லாம ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட ஒரு அமைதியான முறையில் வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை வந்து இப்ப நாலு பத்தாம் இடங்களில் வந்து இருக்கின்ற கும்பராசிக்கு நிச்சயமா கொடுப்பாங்க ஒரு மிகப்பெரிய அமைப்பா இதுவரைக்கும் இருந்து வந்த விரயங்கள் தடுக்கப்படும் சேமிப்பு செய்ய முடியும் எல்லா விஷயத்திலுமே ஒரு பொன் பொருள் சேர்க்கை ஒரு 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 கிராமமா இருந்தா கூட ஒரு தங்கம் வாங்க முடியும் ஏதோ ஒன்னு குழந்தைகள் பேர்ல ஒரு முதலீடு போட முடியும் நான்கு பத்தாம் இடங்களில் வருகின்ற கதுக்கள் வந்து விரயங்களை தடுப்பார்

அமைப்புகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன இது ஒரு முறை மட்டுமே வருகின்ற ஒரு அமைப்பு அதே நேரத்தில் பிறந்த ஜாதகப்படி நீங்க பிறந்த நேரப்படி இருக்கின்ற நல்ல அமைப்புகள் இருந்தால் கூடுதலாக நல்ல பலன்கள் கிடைக்கும் முப்பது சதவீதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திசை மாற்றுபவை சொன்னாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி நல்ல அமைப்புகள் நடக்கும்போது மீனராசிக்காரர்கள் கோபுரத்தின் உச்சத்திற்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் வளர்புறை காலகட்டம்னு சொல்லுவேன் மீனராசிக்காரர்களுக்கு இப்போது வளர்புறை ஆரம்பித்து விட்டது வர்ணமையை போய் அடைவதற்கு இன்னும் மூன்று மூன்று வருடம் இருக்கிறது ஆகவே இந்த மூன்று ஆண்டு காலமும் நீங்கள் நன்றாக இருப்பதற்கு ஒரு அச்சாரமாக போடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகுகேது பயிற்சி மூன்றாம் இடத்தில் வர்ற ராகுகேது தைரியம் வீரியம் அத்தனையும் கொடுப்பார் புகழை கொடுப்பார் ஒரு நல்ல செயற்கரிய செயலை ஒரு செயலை செஞ்சு உங்களுடைய ஜா ஜாதக அமைப்பிற்கேற்ப உங்கள் ஊர்லேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ மாநிலத்திலேயோ மாவட்டத்தில்

பொருளாதார அமைப்பையும் நிம்மதியான வாழ்க்கையும் இதுவரைக்கும் கிடைக்காத அனைத்தையும் கிடைக்க அனுமதிக்கின்ற ஒரு அமைப்பாக தற்போது பேர் சரியா